நாளை அரசு ஊழியர்களுக்கு என்ட்ரி ஆப் தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் நீ வெற்றிகரமா நம்ம டே டென்ல இருக்கோம் டெய்லியும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி ஒன்பது நாள்ல தொள்ளாயிரம் கேள்வி பார்த்தாச்சு இன்னைக்கு கடைசியா ஹண்ட்ரட் கேள்வி பார்த்தா தௌசண்ட் கேள்வியாச்சு நாளைக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி என்ட்ரி ஆப் ஜி கே வந்து கண்டக்ட் பண்ண போறோம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் வந்து பார்த்தா நூறு கேள்வி இருக்குங்க நம்ம இதுக்கு என்ன பார்த்தோம் ஐ மீன் இந்த தௌசண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா இந்த பத்து கொஸ்டின் அப்புறம் தௌசண்ட் கேள்வி இதுல இருந்து மட்டும் தான் நாங்க கொஸ்டின்ஸ் கேட்போம் சரிங்களா ஒரு நூறு கேள்வி அதுல டாப்ல வர மூணு பேருக்கு கிஃப்ட் உங்க வீட்டை தேடி வர போகுது சரிங்களா இது வந்து ஜெயிக்கணும் கிஃப்ட் வாங்கணும் இதெல்லாம் தாண்டி நீங்க டெஸ்ட் குடுக்குறப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரம் பண்ணிருப்பீங்க நினைச்சு பாருங்களேன் இந்த தௌசண்ட் கேள்வியில இருநூத்தம்பது கேள்வி மேக்ஸ் இருநூறு கேள்விக்கு மேல ஹிஸ்டரி கேள்விக்கு மேல பாலிட்டி அதுக்கப்புறம் இந்த பத்து கொஸ்டின் பேப்பர்ல மூணு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம நியூ சிலபஸ் யூனிட் எயிட் யூனிட் நைன் பேஸ் பண்ணி நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பண்ணிருப்போம் ஐடியா கிடைச்சிருக்கும் லாஸ்ட் ஒன் இயர்ல டிஎன்பிசி வந்து எந்த ஆங்கிள் போறாங்க என்ன ட்ரெண்ட் செட்ல போறாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் புரிதல் முழுக்கு வந்திருக்கும் நாங்க ரொம்ப நம்புறோம் ஸோ மறக்காம நாளைக்கு லெவல்த் டே நீங்க எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணணும் சரிங்களா இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸோட எல்லா நோட்டிபிகேஷனும் உங்க மொபைலுக்கு வரும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல் கேள்வி பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலுக்கும் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி நாலுக்கும் இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நாள் சரிங்களா இது ரொம்ப எளிமையானது இந்த சம்மு நீங்கள் அப்படியே மனக்கணங்காக கூட அந்த சம்மு நீங்கள் போட்டுடலாம் அதுக்கடுத்து பாருங்கள் எக்ஸ் ஒய்ஏ வச்சு சம்மு கேட்குறேங்க இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் ஆன்சர் பதினெட்டுன்னு வரும் அதுக்கடுத்து கூட்டுத்தொடரின் கூடுதல் காண்க கண்கா நமக்கு ஃபார்முலா த்ரீ என்ன ஃபார்முலாங்க ம் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் டூ ஓகேங்களா இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் ஐநூற்றி நாலு என்பது கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கூட்டு சராசரி கேட்குறாங்க சரிங்களா முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கூட்டு சராசரி நமக்கு தெரியும் ரொம்ப எளிமையான சம்ந்தா இது எல்லாமே இந்த சரியாக இருக்குது அப்புறம் வந்து தவறாக ஐம்பத்தி மூணு எழுதப்பட்டது ஓகேங்களா இதுக்கான அந்த ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஆப்ஷன் ஏங்கிறது ஆன்சராக கிடைத்து விடும் அதுக்கடுத்து பாருங்களேன் ஏ பவர் நைனோட வேல்யூ கேட்குறாங்க ஒன்று மேலேங்க ஒன்பது நீங்கள் மேலே போடுங்க நைன் ப்ளஸ் டூ டிவைடட் டூ இன்ட்டு நைன் ப்ளஸ் த்ரீ அவ்வளோதான் இதை நீங்கள் போட்டு சால்வ் பண்ணால் ஆன்சர் லெவன் டிவைடட் டுவெண்ட்டி ஒன்றுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் டி கிடைக்கும் அடுத்து ஆறாவது கேள்வி வகைப்படுத்தப்படாத புள்ளி விவரங்களை பகுத்து பட்டியலிடும்போது கிடைக்கும் நிகழ்வெண் பரவலை வரைபடம் மூலம் டேஸ் என்றவாறு குறிப்பிடலாம் என்னன்னா நிகழ்வெண் செவ்வகம் அடுத்த கேள்வி ஒரு கூம்பின் அடிப்பக்கத்தின் ஆரம் ரெண்டு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் உயரம் எட்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அது உருக்கப்பட்டு ஒரு கோலமாக வார்க்கப்பட்டால் அக்கோலத்தின் ஆரம் என்ன நமக்கே தெரியும் ஒரு கூம்பு கூம்போட கனலுக்கு ஃபார்முலா என்னங்க ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயர் ஹெச் கோலத்துக்கு ஃபோர் பை த்ரீ பையார்க்யூப் அவ்வளோதாங்க நீங்கள் சால்வ் பண்ணிணா உங்களுக்கு வந்து கோலத்தோட ஆரம் கிடச்சிரும் ஆன்சர் ரெண்டு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் அதுக்கடுத்து வேலை மற்றும் ஆட்கள் கேட்குறாங்க சரிங்களா ஆறு ஆண்கள் அல்லது ஆறு பையன்கள் ஒரு வேலையை இருபது நாட்களில் செய்து முடிப்பார்கள் அவ்வேலையை ஆறு ஆண்கள் மற்றும் பதினோரு பையன்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் சரிங்களா ஈகொஷனை கரெக்டாக நீங்கள் கொண்டு போனாலே போதுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி ஆன்சர் ஆறு நாட்கள் அதுக்கடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து நாலுங்கிறதா தான் வரும் சரிங்களா அடுக்கில் கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை அடுத்து பாருங்களேன் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டு ஆண்டுகள் நம்ம கேத்திருக்கிற ஃபார்முலா பி இன்ட்டு ஐ ஸ்கொயர் அதாவது பி இன்ட்டு ஆர் டிவைடட் ஹண்ட்ரடு த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஆன்சர் வந்து பார்த்தா தொண்ணூறுரூபா அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்கடுத்து பாருங்களேன் விகித சமம் கேட்குறாங்க இது அப்படியே போட்டுடலாங்க ஃபோர் ஈஸ்ட்டு சிக்ஸ் கீழே வந்து எயிட்டின் ஈஸ்ட்டு ஃபிஃப்டி ஓகேங்களா ஆறுக்கு நேரம் ஆறு இங்கே பதினெட்டுக்கு நேரம் லெஃப்ட் சைடில் பதினெட்டு போட்டால் சால்வ் பண்ணிணா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் பன்னெண்டு இஸ்ட்டு பதினெட்டு பத பதினெட்டு ஈஸ்ட்டு அஞ்சு அதுக்கடுத்து பாருங்கள் ம் எக்ஸு ஒரு வேல்யூ ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இரண்டு ஒளி அலைகளின் சமன்பாடு ஆகும் இவற்றிற்கிடையே உள்ள கட்ட வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க பை பை டூ சரிங்களா அதுக்கடுத்து எஸ்ஐ அழகு முறையில் திண்ம கோலத்தின் அழகு ஸ்ட்ரேடியன் இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குங்க அதுக்கடுத்து இந்த நாள் கொடுத்து அந்த நாளில் வந்து எது புவியில் அதிகமாக கிடைக்கிறதுன்னு கேட்குறாங்க இந்த நாளில் எதுனா சிலிக்கான் சரியா சிலிக்கான் தான் நமக்கு அதிகமாக கிடைக்குது கீழ்கண்ட அந்த நாளில் சிலிக்கான் வந்து நமக்கு எங்கெங்கே யூஸ் ஆகும் எலக்ட்ரானிக் டிவைஸில் அதிகமாக யூஸ் ஆகும் நம்ம மெமரி கார்டு பென்ட்ரைவில் ஃபோன்லலாம் அந்த கோல்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சிலிக்கான் தான் இந்தியாவின் சிலிக்கான் வழின்னு எதை சொல்லுவோம் பெங்களூரை சொல்லுவோம் சரிங்களா அதுக்கடுத்து பதினைந்தாவது கேள்வி டி தொகுதி தனிமங்களை பொறுத்து சரியான கூற்ற தேர்ந்தெடுக்க மூணுமே சரி சரிங்களா இவை உலோகங்கள் ஆமா டி இருக்கக்கூடியது எல்லாமே உலோகங்கள் தான் இவை வேறுபட்ட இணையதளங்களை கொண்டுள்ளன அதுவும் சரி அவை நிறமுள்ள ஐனிகளையும் சேர்வங்களையும் உருவாக்குகின்றன ஸோ மூன்றுமே சரி அடுத்து ஒரு பொருத்துக சரிங்களா இது வந்து ஜாக்ரஃபில் இருக்குங்க எங்க இருக்கு மேகாலயா நம்பதா நம்தபா இதுனா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு அதுக்கடுத்து நந்தாதேவி எங்கே உத்தரப்பிரதேசில் இருக்குது சுந்தரவனம் மேற்கு வங்காளம் சரிங்களா இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் சுந்தரவனங்கிறது மேற்கு வங்காளம்ங்கிறது தெரிஞ்சிருக்கும் அதை வைக்கிறப்பே ரெண்டு ஆப்ஷன் நம்ம எம் ஒமிட் பண்ணிடலாம் மீதி ரெண்டு தான் இருக்கும் அந்த ரெண்டுல எது வராது நீங்கள் யோசிச்சா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும் ஆண்களுக்கான ஓர் நிலையான கருத்தடி முறையாகும் எதுனா வாசக்டமி சரிங்களா டியூபக்டமிங்கிறது பெண்களுக்கு வாசக்டமிங்கிறது ஆண்களுக்கு அதுக்கடுத்து பாருங்களேன் ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது எதுனா தாய்மொழி பத்திரிக்கை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு இது நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குதுங்க சரிங்களா ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும் அதுக்கடுத்து ஒரு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருதல் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் அதுக்கடுத்து ஆமாம் அந்த கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்து யார் ஆட்சி வந்துடும் நேராக இங்கிலாந்தோட அரசு ஆட்சி வந்துடும் ஓகேங்க அந்த பார்லிமெண்ட்ரியோட ஆட்சி வந்துடும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அதுக்கடுத்து மாகாணங்களில் ஆட்சி அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அடுத்து மத்தியில் இரட்டை ஆட்சி அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்து பாருங்கள் இது ஒரு பொறுத்துக்க அதாவது நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது தவறுன்னு கேட்குறாங்க சரிங்களா அந்த நாளில் வந்து எது தவறுனா ரெண்டு நாளும் தவறு வாங்க பார்ப்போம் பிரம்ம சமாஜம் ராஜாராம் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு அது சரி ரெண்டாவது பாருங்கள் இளம் வங்காள இயக்கம் ஹென்றி விவியன் டெரோசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அது தவறு சரிங்களா அதுக்கடுத்து ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்தா சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூத்தி இது சரி அது அடுத்து பாருங்களேன் பிரார்த்தனை சமாஜம் ஆத்மாராம் பாண்டுரங் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு இது தவறு சரிங்களா இது உங்களுக்கு எங்கே இருக்குன்னா நம்மளோட லெவல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் செகண்ட் வேல்யூமில் நமக்கு இருக்குது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுத்து வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தொழில் மற்றும் உற்பத்தி அதுதான் வரும் சரிங்களா பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை இன்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா அதிகரிக்கும் ஏன்னா பணப்புழக்கத்தை குறைக்கு என்ன பண்ணணும் வட்டி வீதத்தை வந்து அதிகரிக்கும் சரிங்களா அதான் சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதை வந்து அதிகரிக்கும் ஆர்பிஐ அதுக்கடுத்து ஒரு பொறுத்துகை எக்கனாமிக்ஸில் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை எதுக்கு வரும் மறைமுக முறை அதுக்கடுத்து கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை இது நேரடி முறை அடுத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும் இதே பணவாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும் சரிங்களா அவ்வளோதாங்க பணவீக்கத்துக்கு ஆப்போசிட் தான் பணவாட்டம் இது எங்கே இருக்குன்னா நம்மளோட டுவெல்த்து நியூ எக்கனாமிக் புக் புக்கில் ஃபிஃப்த்து லெசனில் இருக்குது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சரிங்களா அடுத்து அடிப்படை பண்டங்கள் எதுனா சிமெண்ட்டு மூலதன பண்டங்கள் இயந்திரங்கள் கரெக்டு தான் அதுக்கடுத்து நுகர்வு பண்டங்கள் மகிழ்வு உந்து மக்கள் போய் வாங்குறது அதுக்கடுத்து இடைநிலை பண்டங்கள் இடைநிலை பண்டங்கள்லாம் ப்ளைவுட்டு சரிங்களா எப்பயாச்சும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைமோ அந்த மாதிரி நம்ம மாற்றுவோம் பதில் நம்மளோட வீட்டோ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டோர் எல்லாம் வந்துடும் உட்டெல்லாம் வந்துடும் அடுத்து அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கணக்கெடுப்பு உண்டு எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும் மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது என கூறியவர் யாருன்னா க்ரௌத்தர் சரிங்களா இது எங்கே இருக்குன்னா நம்மளோட டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் அந்த கொட்டேஷன் மார்க்கில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லெசனுக்கும் அங்கே இருக்கும் இதெல்லாம் ஊசிலைக்காடுகளுக்கு சம்மந்தமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டே இதில் வந்து எது சரின்னு கேட்குறாங்க சரிங்களா சொல்லப்போனால் இதில் வந்து ஒன்று இரண்டு சரி மூன்று தவறாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஐம்பது டிகிரி முதல் அறுபது டிகிரி வரை அச்ச கோடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த காடுகளை மிகப்பெரிய உயிரினம் சூழ்வாளிடங்கள் ஆகும் இது சரி அடுத்து பாருங்கள் இக்காடுகளில் ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூறு வகையான மர வகைகள் காணப்படுகின்றன அதுவும் சரி அடுத்து பாருங்கள் இம்மரங்கள் கோடை காலத்தில் இலைகளை உதிர்த்தி விடுகின்றன அது தவறு அடுத்து பின்வரும் கூற்றுகளில் எது சரின்னு கேட்குறாங்க மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு மூணுமே சரிதான் சரிங்களா புகையிலை போர்ச்சுகீசியரால் முதன் முதலாக இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது அது சரி அடுத்து பாருங்கள் புகையிலை உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது இடத்தை பெறுகிறது சரி இதே இந்தியாவில் வந்து யாருங்க ஃபர்ஸ்ட்டு புகையிலையில் ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட் அதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்தியாவில் புகை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இதில் மூணுல எது அதிகம் கிட்டாங்கன்னா ஆந்திரா தாங்க ரொம்ப ஃபேமஸ் புகையிலைக்கு அடுத்து உலகின் செறிந்த விமான போக்குவரத்து இவ்விரு இடையே நடைபெறுகிறது இதனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நியூயார்க் அதாவது கூட்டமாக சரிங்களா மக்கள் அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க எங்கெங்கன்னா லாஸ் நியூயார்க்கும் தான் ஏன்னா நமக்கே தெரியும் நியூயார்க்குங்கிறது ரொம்ப ஒரு வணிக நகரம் அமெரிக்காவுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸுங்கிறது ஒரு என்ஜாய் ஒரு எப்படி சொல்கிற ஒரு கோவா மாதிரி ஓகேங்களா ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஒரு பார்ட்டி பண்ணுற ஊர் அதெல்லாம் அடுத்து அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இது நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்குங்க இந்த பாயிண்ட்டு அதுக்கடுத்து பாருங்களேன் நீதி பிராணைகளின் எண்ணிக்கை எத்தனை ஐந்து சரிங்களா நீதிப்பரனை வந்து ஐந்து ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தாறுல வரும் அடுத்து எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள் பிரதிநிதித்துவ மக்கள் ஆட்சி அதில் தான் சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சரிங்களா நமக்கு தெரியும் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று தூக்கிட்டு என்னங்க பண்ணுவாங்க முன்னூறு ஏழை கொண்டு போய் வச்சுருப்பாங்க அடிப்படை உரிமையாக இருந்துட்டு சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க அதை எடுத்து பாருங்கள் உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது எங்கே உள்ளது நெதர்லாந்தில் இருக்குது சரிங்களா அதுதான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் வந்து அங்கே இருக்கான் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஜட்ஜோட பதவிக்காலம் வந்து பார்த்தா ஒன்பது ஆண்டுகள் சரிங்களா அதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குங்க ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்கு உள்ளது நியூயார்க்கு இந்த யுனைடட் நேஷன் சம்மந்தமான எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு உங்களுக்கு நோட்ஸ் எங்கே இருக்குன்னா நம்மளோட டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது சரிங்களா நீங்கள் எங்கேயுமே போய் தேட தேவையில்ல நம்மளோட டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது ஐநா சபை சம்மந்தமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு லெசனாகவே கொடுத்துருப்பாங்க விஜயநகர அரசின் அரசு முத்திரை எது பன்றி நமக்கு தெரியும் சரிங்களா இது வந்து நம்மளோட லெவல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சாரி செகண்ட் வால்யூமில் வரும் ஆ அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி கோராசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார் யார்னா அமீர் குஸ்ரோ நம்ம நேற்று நைன்த் நம்ம பார்த்த கொஸ்டின்லேயும் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ அப்போ என்ன தெரியுதுன்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஓகேங்களா ரொம்ப ரிப்பீட்டடாக சில கேள்வி அப்படியே ஆப்ஷன் வராமல் கேட்குறாங்க அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னன் யார் யார்னா சமுத்திரகுப்தர் அடுத்து பாருங்கள் தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார் யாருடைய அவை அக்பர் அதுக்கடுத்து குருநானக்கின் ஐநூற்றி ஐம்பதாவது பிறந்த ஆண்டு எப்போது கொண்டாடப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் நம்ம கொண்டாடணும் அதுக்கடுத்து சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற வார்த்தைகள் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டவை சமஸ்கிருத மொழி அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்திய வரலாற்றில் தலை சிறந்த ஆட்சியாளருக்கு அஞ்சல்தலை வெளியிடப்பட்டது யார் சந்திரகுப்த மௌரிய இருக்குது சரிங்களா பார்ட்டி சிஸ்டம் அதாவது இரு கட்சி முறை எங்கங்க இருக்குது பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்காவில் அடுத்து வித்தியாஞ்சலி திட்டம் இத்துறையால் துவக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அதே மாதிரி கல்வியும் பார்த்தா இந்த ஹூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே தாங்க வரும் எஜுகேஷனும் ஏன்னா கல்விங்கிறது என்ன பட்டியல் பொதுப்பட்டியல் அதுக்கடுத்து மிசோரம் மாநிலம் டேஸ் மாகாணம் ஆகும் வடகிழக்கு மாகாணம் ஆகும் அதுக்கடுத்து பாருங்களேன் மலைகள் பீடபூமிகள் ஆறுகள் கடல்கள் போன்ற இயற்கை குறுகளை வரைந்து காட்டுவது இயற்கை அமைப்பு வரைபடங்கள் அடுத்து இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்ற நாள் தமிழ்நாட்டில் என்னைக்குங்க ஆமாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பத்தொம்பது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்தவர் யார் யாருன்னா அருண் சரிங்களா இப்போ யாருங்க இருக்காங்க நிர்மலா சீத்தாராமன் அம்மா அவர்கள் தான் இருக்காங்க இப்போ அதுக்கடுத்து பாருங்களேன் இந்தியாவின் முதல் மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடித்தவர்கள் நம்ம ஐஐடி மெட்ராஸ் சரிங்களா ஐஐடி மெட்ராஸ் அதுக்கடுத்து சிம்பிளிஃபிகேஷன் இது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பெருக்களை சால்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கூட்டல் சால்வ் பண்ணணும் சரிங்களா ஆன்சர் வந்து பார்த்தா பி கிடைக்கும் நமக்கு இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா கோலங்களின் வரைபரப்புகளின் வீதம் கொடுத்துட்டு அவற்றின் கன அளவின் வீதம் கேட்குறாங்க நமக்கு தெரியும் அளவு என்னங்க ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் சரிங்களா வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா ம் அந்த ஃபார்முலா அவ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இருபத்தேழு இஸ்ட் நூற்றி இருபத்தஞ்சி இதெல்லாம் ஒரு புக் பேக் கேள்விங்க அப்படியே கேட்டிருக்காங்க புக் பேக் கொஸ்டின் அடுத்த ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் அஞ்சு இஸ்ட் ஆறு மாணவர்களின் எண்ணிக்கை முப்பது எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்ன முப்பத்தி ஆறு சரிங்களா அப்படியே நம்ம மனக்கணக்காக நம்ம இதை போட்டுடலாம் அதுக்கடுத்து பாருங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் முப்பத்தி ரெண்டு வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் முந்நூறு ஓகேங்களா அப்போ ஒரு பக்கத்துக்கு முப்பத்து ரெண்டு இல்லைன்னா முந்நூறு பக்கத்துக்கு எவ்வளோங்க ம் ஒன்பதாயிரத்தி அறநூறு வரிகள் இருக்கும் சரிங்களா அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் இருபத்தி நாலு வரிகளாக இருந்தால் மொத்த புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எவ்வளவாக இருக்கும் அவ்வளோதான் ஒன்பதாயிரத்தி அறநூறு டிவைடட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டையும் வகுத்தான் உங்களுக்கு நானூறுன்னு கிடைக்கும் அதை ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஒய்யானது எக்ஸ்ஹுக்கு தலைகீழ் விகிதத்தில் இருப்பின் ஏதேனும் ஒரு மிக எண் ஏ கிரேட்டர் தென் ஜீரோவுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே என்ன நாம் பெறுகிறோம் இந்த இதன் வரைபடம் என்பது செவ்வக அதிப்பரவலயம் இது வந்து பார்த்தா நமக்கு ஸ்கூல் புக்கில் மேக்ஸில் வந்து தியரட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த இதெல்லாம் நீங்கள் படித்திருந்தால் உங்களுக்கு இது ஈஸியாக இருந்திருக்கும் இது ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு இந்த நா நாலாவது சம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிலனா நான் ஆப்ஷன்லேருந்து ஒவ்வொரு வேலையோ நீங்கள் எடுத்து போடுங்க உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இருபத்தஞ்சுன்னு வரும் அதுக்கு அடுத்து பாருங்களேன் பதினாறு நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை பன்னெண்டு நோட்டு நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் இதன் லாப சதவீதம் காணுங்க அவ்வளோதான் என்ன முப்பத்தி மூன்றரை சதவீதம் சரிங்களா பி தான் ஆன்சர் இதுக்கு இதெல்லாம் அப்படியே சால்வ் பண்ணலாம் எளிமையாக கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்களேன் நான்கு அடுத்தடுத்த இரட்டை படை மிகை முழுக்களின் கூடுதல் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு எனில் அவற்றின் மிகச்சிறிய எண் காண்க முந்நூற்றி பதினெட்டு சரிங்களா இது ஒரு சிம்பிளிகேஷன் மாதிரிதாங்க அடுத்து பாருங்களேன் கூட்டுத்தொடர் இதுக்கு என்னங்க ஃபார்முலா வரும் ம் ஓகேங்களா நீங்கள் ஃபார்முலா அப்ளை அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்து எட்நூறுன்னு வந்துடும் அடுத்த சமம் அதே மாதிரி தாங்க சிம்பிளிஃபிகேஷன் தான் ஆன்சர் வந்து ஒன்பது இருக்கலாம் அதுக்கடுத்து இரு எண்களின் தொகை ஐந்து அப்போ எக்ஸின்ட்டு ஒய் ஈக்குவல் டு அஞ்சு அது அப்புறம் பாருங்களேன் அவற்றில் ஒரு எண் மூணு பை ரெண்டு எண்ணில் இரு எண்களின் கூடுதலானது அவ்வளோதான் நீங்கள் ஈக்குவேஷனை ஃபார்ம் வந்துட்டு கரெக்டாக சால்வ் பண்ணால் ஆன்சர் சி கிடைக்கும் அடுத்து பாருங்களேன் இதுவும் சிம்பிளிக் தாங்க நூறு சதவீதங்கிறது நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றெட்டுனா தொண்ணூத்தஞ்சு சதவீதங்கிறது எவ்வளோ நேர்மாறல் எதிர்மாரலை நீங்கள் செம்ம சால்வ் பண்ணாலே போதுங்க ஆன்சர் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுன்னு வரும் அதுக்கடுத்து பாருங்களேன் கூட்டுத்தொடர் தான் மறுபடியும் கேட்குறாங்க ஆன்சர் வந்து பி வருதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கோலத்தின் ஆரம் கேட்குறாங்க கனவு என்னங்க ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பையார் கியூப்பு அவ்வளோதான் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் யாரை கொண்டாந்துடலாம் ஆன்சர் பி வருவதுக்கு ஆன்சர் சரிங்களா அதுக்கடுத்து தெர்மிஸ்டார் என்பது எதிர்குறி மின்தடை வெப்பநிலையின் கொண்டது ஓகேங்களா ஆப்ஷர் பி அதுக்கடுத்து பருப்பொருள் ஊடகம் துணையின்றி வெப்பம் மாற்றப்படும் நிகழ்வு இதுனா கதிர்வீச்சு அடுத்து ஆக்சிஜன் எட்ரையன் இதுக்கு வந்து பார்த்தா சில கண்டிஷன்ஸ் இருக்குதுங்க நம்ம ஸ்கூல் கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்கும் அந்த கண்டிஷன்ஸ் படி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ப்ளஸ் சிக்ஸ் இதுக்கு அதுக்கப்புறம் பின்வரும் கனிமங்களில் அலுமினியம் இல்லாதது எது எதுனா ஃப்ளூரோஸ் பார் சரிங்களா அதில் தான் அலுமினியம் இல்லை அடுத்து பாருங்களேன் எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் சிற் உணவு சிறப்பு குழு ஓர் மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை கணக்கிட்டு தந்துள்ளது ஏப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆப்சன்சி இது நமக்கு எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குங்க இந்த பாயிண்டெல்லாம் அதுக்கடுத்து பாருங்களேன் செயற்கை பேஸ் பொருத்தப்பட்ட ஒருவருக்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அறுவை சிகிச்சை மூலம் பேஸ்மேக்கருக்கான மேக்கருக்கான பேட்டரியினை மருத்துவர் மாற்றி பொருத்துகின்றார் பேஸ்மேக்கரில் உள்ள லித்தியம் பேட்டரி ஏழு ஆண்டுகள் முதல் எட்டு ஆண்டுகள் வரை செயல்படக்கூடியது இது வந்து ரெண்டுமே சரிதான் ஒரு டைம் ஜெயிலர் ஜெயலர் எக்ஸாமில் கேட்டாங்க பேஸ்மேக்கரோட ஆயுட்காலம் எவ்வளோன்னு கேட்டாங்க ஏழு ஆண்டுகள் கொடுத்தாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க இதெல்லாம் ரிப்பீட்டட் கேள்வி தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் சி ஃபோர் தாவரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா சுகர்கேன் அதாவது கரும்பு சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்கள் டேஸ் ஒன்று அல்லது பல கூட்டு சுற்றினங்களை கொண்ட கலப்பின கலவி செய்யாத தாவர குழுமம் ஆகும் எதுனா கம்பேரியம் அடுத்து பாருங்களேன் சி த்ரீ தாவரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாம் நமக்கு பாட்னியில் வரக்கூடியதுங்க கோதுமை மரபில் டாப்பிக்கில் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கலாம் ஸ்கூல் புக்கில் அடுத்து பொருத்துக ஐயர் கேட்குறாங்க பொறுத்துக்க பொறுத்துல பார்த்திங்கன்னா எங்கள் ஹிஸ்ட்ரியில் ஐயன் நம்மளை தாங்க கேட்பாங்க நான் தான் சொல்லுவேன் ஹிஸ்ட்ரியை படிக்கிறீங்கன்னா அப்படின்னா வருஷத்தை நீங்கள் எங்கேருந்து நல்லா படிக்கணும்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சிலருந்து ரொம்ப நல்லா படிச்சுக்குங்க வருஷத்தை பார்க்கலாம் தனிநபர் சத்தியாகிரகம் என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இது வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து கேபினட் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதற்கடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ம் அதுக்கப்புறம் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது பொறுத் அதாவது எது தவறுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் பி அப்படிங்கிறத தவறு மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது தவறும் இது வரவே வராது சரிங்களா மற்றதெல்லாம் சரி அதுக்கடுத்து இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவரோஜி அவர் என்னன்னு சொல்லுவோம்னா இந்தியாவின் முதுபெரும் கிழவர் நம்ம சொல்லுவோம் இது நம்மளோட டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் சரிங்களா அடுத்து பார்க்கலாம் தவறான கூற்றை கண்டுபிடிக்க சரிங்களா நாலு ஸ்டேட்மெண்ட்டில் இது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பாலின வளர்ச்சி குறியிட்டு அப்புறம் மனித மேம்பாட்டுக்குரிய கொண்டு ஆண் பெண்களுக்கு இடையே என ஏற்றத்தாழ்வு அளவீடுகள் சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்து ஆமாம் அது தவறு சரிங்களா அது வராது மற்ற மூன்று தான் வரும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் சரிங்களா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் இதுவே மாநில தலைமை தேர்தல் ஆணையர் சரிங்களா அது யாருன்னு கேட்டாங்கன்னா ஆளுநர் வருவார் இதுவே தேர்தல் அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இவருக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்னா தலைமை தேர்தல் அதிகாரி வந்து எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனை கண்டெக்ட் பண்ணுவார் அவர் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி எலெக்ஷனை மட்டும்தான் கண்டெக்ட் பண்ணுவார் சரிங்களா இது ரெண்டும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அதுக்கடுத்து பாருங்களேன் திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது இது யாரு கூற்று ஆர்தர் லூயிஸ் சரிங்களா இதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குங்க கொட்டேஷன் மார்க்காக கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் புக்கில் அதுக்கடுத்து பின்வருண ஒற்றுள் புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரம் எது எதுனா எரிமலைகள் சரிங்களா இது நம்ம ஜாக்ரஃபி புக்கில் இருக்குது அடுத்து சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் செயல்படுத்தும் நாடு எது இஸ்ரேல் இது நம்ம எல்லாருமே பேப்பரில் படிச்சிருப்போம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா அந்த மைக்ரோ மைக்ரோஇிகேஷன் ஓகேங்களா அந்த நுண்ணீர் பாசனம்னால யார் வருவா இஸ்ரேல் தான் வருவாங்க இஸ்ரேல் தான் ஒரு முன்னோடி உலகத்துக்கு அடுத்து எண்பதாவது கேள்வி எந்த நாட்டின் மிக முக்கியமான ஒரு மோட்டார் பாதையாக எம் ஃபைவ் உள்ளது ஐக்கிய அரசு அடுத்து பாருங்க எண்பத்தொன்னாவது கேள்வி எந்த அரசியலமைப்பு விதி ஏழு அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது எதுனா ஆர்டிக்கல் பத்தொம்போது சரிங்களா நம்ம பா பார்த்துருப்போம் பேச்சு உரிமை கருத்து சுதந்திர உரிமை இந்த மாதிரிலாம் எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம் ஒன்றும் இல்லைங்க அவசர சட்டத்தை கேட்குறாங்க ஆளுநரோட அவசர சட்டம் என்ன ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் இரநூத்தி பதிமூணு இது ஒரு ஃபேன்சியாக வருங்க நூற்றி இருபத்தி மூணுமா குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் இரநூத்தி பதிமூணுனா ஆளுநரின் அவசர சட்டம் இதுவே முந்நூற்றி பன்னெண்டுனா அகில இந்திய பணிகள் சரிங்களா அவ்வளோதான் அடுத்தடுத்து பஞ்சாயத்து ராஜ்யம் துவக்க துவக்கி வைக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா யார் தொடங்கி வச்சிருப்பா ஜவஹர்லால் நேரு வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் வந்து தொடங்கி வச்சுருப்பார் அதுக்கடுத்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் முன்னுரிமை வழங்கப்பட்டது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல் இந்த ஃபைவ் இயர் பிளான் வந்து நம்மளோட நியூ எக்கனாமிக்ஸ் புக்கில் லெவல்த்து புக்கில் இருக்குங்க சரிங்களா லெவல்த்து புக்கில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும் எயித்து லெசனில் இருக்கும் அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் குழு தலைவர் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரிங்களா பால்டின்னு பார்த்தாலே ரொம்ப முக்கியமான நபருங்கிறப்ப அம்பேத்கர் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப மிக முக்கியமான நபர் பால்ட்டியில் அடுத்து சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இது வந்து ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ங்க பொலிட்டிக்கல் சயின்ஸில் தேல் லெசனில் வரும் ஓகேங்களா லெவல்த்து புக்கில் ஃபஸ்ட்டு வெளியெல்லாம் தேல் லெசனில் வரும் புக் பேக் கொஸ்டினாக இருக்கும் இது அதுக்கடுத்து சூரி ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி ஹரிசன அழைக்கப்பட்டார் எதுனா படைத்துறை சரிங்களா ஆர்மியோட அமைச்சர் தான் அப்படி சொன்னாங்க எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்கின் ஆட்சி தொடங்கி வைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு சரிங்களா அப்ப இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து பாமனி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது எப்பொழுதுனா ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் சி அதுக்கடுத்து சிவாஜி பிறந்த வருடம் ஆயிரத்தி அறநூற்று இருபத்தி ஏழு ஆப்ஷன் டி சரிங்களா மராத்தியர்கள் ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஏன்னா அவர் முதல் சட்ட திருத்தம்னாலே அவர் தான் வருவார் இதே நாற்பத்தி ரெண்டுனா இந்திரா காந்தி அம்மா வருவாங்க நாற்பத்தி நாலு அப்படின்னா முரஜி தேசாய் ஐயா அவர்கள் வருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியன் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் சுஷ்மா சுவராஜ் ஓகேங்களா இப்போ அந்த மேடம் வந்து இறந்துட்டாங்க ஓகேங்களா சுஷ்மா சுவராஜ் அதுக்கடுத்து பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் மைக்ரோசாஃப்ட் ஆர் மற்றும் கலாம் சாட் விண்ணில் ஏவப்பட்ட நாள் இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா அந்த மாதிரி இந்த ராக்கெட் இஸ்ரோடு தான் நல்லா பார்த்துங்க இஸ்ரோ நாசா இவங்க விடுற ராக்கெட்லாம் ரொம்ப நல்லா பார்த்துங்க என்ஆர் ராக்கெட் எதுக்காக எத்தனை பேர் போனாங்க என்றைக்கு போனாங்க என்ன ஒரு முஞ்சி போனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு பத்து தாங்க ஒரு அந்த டே ஸோ அதனால் ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் மற்றும் ஜெட்டிஆர் விமானத்தில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எதுனா மண்ணெண்ணெய் ஓகேங்களா கெரோசினை தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ராபர்ட் கேலோ எய்ட்ஸை உருவாக்கும் ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதெல்லாம் நம்ம சின்ன ஸ்கூல் புக்லேயே இருக்குங்க புக் பேக் ஒஸ்டினா அடுத்து நிலநடுக்கக்கோடு இந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கிறது எதுனா ஆப்பிரிக்கா இது நம்ம படிச்சிருப்போம் ஜாக்கர்ஃபீல அடுத்து கஜா புயலில் உள்ள கஜா என்ற வார்த்தை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது எதுனா ஸ்ரீலங்கா ஓகே கஜா புயல்னால இந்தியாவில் வந்து எந்த மாநிலம் ரொம்ப பாதிப்படைஞ்சிச்சு ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது பிரிட்டன் உட்ஸ் மாநாடு ஸோ ஃபைனலாக வெற்றிகரமாக நம்ம தௌசண்ட் கொஸ்டின் சரிங்களா ஆயிரமாவது கேள்வி இந்த நாளோட நூறாவது கேள்வி நம்ம பார்க்கலாம் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யூஎன்டிபி நிறுவனத்தால் டேஸ் என்ற பொருளியில பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது அதாவது முகபூப் உல் ஹக் சரிங்களா அவர் ஒரு பாகிஸ்தான் சேர்ந்தவர் ஸோ பெற்றிகரமாக ஆயிரம் கிளியும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு ஓகேங்களா நாளைக்கு நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் என்ட்ரி ஆப்பில் ஓகேங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறக்காமல் டெஸ்ட்டு கொடுங்க மொதல் மூணு டாப் த்ரீயில் வர பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் வரும் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆச்சுங்க திருப்பி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து எந்த ஒரு செலவு நீங்கள் பண்ண தேவை நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போனால் நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம் சின்ன நிறைய ஆர்ஆர்பிஎஸ் சி டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறையா போட்டிருப்போம் உங்களுக்கு என்ன வீடியோஸ்னோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்தே இருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு டெஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ்